السلام عليكم ورحمة الله وبركاته سورة المائدة مدنية آياتكل مطم نوتي إرواده مائدة ونوڑي توڑچ்சில إن شاء الله إننا يمبத்தி ஒம்போதாவது آياتي ஓத இருக்கின்றோம் இது ஒரு பெரிய آيات என்பதால் ஆரம்பத்தில் வாக்கியங்களையும் எழுத்துக்களையும் தெளிவாக சொல்லித் தரப்படும் அதற்கு பின்னால் தஜ்வீதுடன் சரளமாக ஒரு முறை ஓதி காட்டப்படும் வாக்கியங்களையும் எழுத்துக்களையும் தெளிவாக சொல்லித் தருகின்ற தருணத்திலே தஜ்வீதை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது காரணம் அந்த எழுத்துக்களை முதல்ல அந்த வாக்கியங்களை விளங்கினாத்தேன் அதுக்கப்புறம் வந்து சரளமாக தஜ்வீதுடன் சட்டத்தோடு எப்படி ஓதணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த அடிப்படையில் ஆரம்பத்தில் எழுத்துக்கள் வாக்கியங்களை சரியாக பார்த்துருவோம் சரியா சரளமாக தஜ்வீதோடு ஓதி எழுத்து தப்பாக ஓதிட்டோம்னா பெரிய பாவம் இல்லையா அதனால் முதல்ல எழுத்தையும் வாக்கியங்களையும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் சட்டத்திட்டங்கள் அதனுடைய ராகங்கள் இனிமை அது அனைத்தும் அதற்கு பிறகு தான் அப்படிங்கிறத கவனத்தில் நம்ம வச்சுக்கிடுவோம் இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது 89வது ஆயத்தினுடைய அந்த வாக்கிய எழுத்துக்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் لا يؤاخذكم الله لا يؤاخذكم الله பொதுவாக ஒரு எழுத்துக்கு மேலே ஹம்சா வந்துருச்சு அப்படின்னாலே ஹம்சாவுடைய உச்சரிப்பு தான் கொடுக்கணும் இப்போ வாவுக்கு மேலே ஹம்சா வந்திருக்கா வாவுனுடைய உச்சரிப்பு வராது அப்போ ஹம்சாவுடைய உச்சரிப்பில் தான் நம்ம இதை பயன்படுத்தணும் லா யு ஆ அப்படின்னு சொல்லணுமே தவிர யு வா அப்படின்னு சொல்லக்கூடாது சரியா லா யு ஆஹி ருக்கு முல்லாஹு யு ஆஹி ருக்கு முல்லாஹு பில்லகுவி பில்லகுவி இந்த பில்லகுவியில் ஒரு சட்டம் இருக்குது நல்லா பாருங்கள் ஒரு எழுத்து அதாவது அரபி எழுத்துக்கள் ஏதாவது ஒரு இடத்துல ஜபர்ஜர் பேசு வந்து அதற்கு பக்கத்துள்ள இடத்துல சத்து வந்துருச்சு அப்படின்னா அந்த சத்துள்ள எழுத்துக்கும் ஜபர்ஜேர் வந்த அந்த எழுத்துக்கும் மத்தியில் உள்ள எழுத்துக்கள் அனைத்தும் கீழே விழுந்துடும் அந்த விழக்கூடிய அத்துணை எழுத்துக்கள்லையும் எந்த ஜபர்ஜர் பேசுக்குன்னு எதுவுமே இருக்காது வெறுமனே வரக்கூடிய அத்துணை எழுத்துக்களும் கீழே விழுந்துடும் சரியா இப்போ பாருங்கள் பேலை ஜேர் வந்திருக்கு பக்கத்தில் அலிஃப் இருக்குது அது பக்கத்தில் லாம் இருக்குது அதுக்கப்புறம் உள்ள லாமில் தான் சத்து வந்திருக்கு அப்போ இந்த சத்துக்கும் இந்த பே இருக்குல்ல அந்த பேய்க்கு மத்தியில் உள்ள இந்த அலிஃபு லாமும் கீழே விழுந்துடும் அப்போ நேராக இந்த பேயை சத்துள்ள லாமோடு சேர்த்து ஓதிடணும் சரியா இது அனைத்து எழுத்துக்களுக்கும் பொருந்தும் பில்லகுவி பில்லகுவி ஃபீ ஐமானிக்கும் இந்த ஃபீயை ஒரு நாலு அலிஃப் நீட்டிக்கிறங்க சின்ன மத்து வந்திருக்கு ஃபீ ஐமானிக்கும் ஈமானிக்கும்னு ஓதிடாதீங்க ஐமானிக்கும் வலா கி யு ஆஹிதுக்கும் வலா கி யு ஆஹிதுக்கும் இதை வலா கின் யு ஆஹிதுக்கும்னு ஓதக்கூடாது காரணம் ஒரு அரபி இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல சுக்குன்னு வந்து அதை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த இடத்துல சத்து வந்துருச்சுன்னு அப்படின்னா வந்துருச்சுன்னா சுக்குன்னு உள்ள எழுத்துக்கு முன்னால் உள்ள எழுத்தை சத்துள்ள எழுத்துடன் சேர்த்து ஓது இன்னும் சுக்குன்னு வந்து சைலண்ட் ஆயிரும் இல்லை கீழே விழுந்துடும் சரியா வலா கீ யு ஆஹிதுக்கும் அப்படின்னு ஓதணும் வலா கின் யு ஆஹிதுக்கும்னு ஓதக்கூடாது பிமா அக்கத்துமுள் ஐமான அக்கத்துமுள் அக்கதுத்துமுள் ஐமானன்னு ஓதிடாதீங்க அக்கத்துமுள் இந்த அக்கில் வரக்கூடிய காஃபுன்னு ஒரு காஃபு இருக்குல்ல அந்த காஃபை நேர தேலை சேர்த்துடணும் சுக்குன்னு வரக்கூடிய இந்த தாலு வந்து சைலண்ட் ஆயிரும் காரணம் இப்போ முன்னாடி சொல்லி கொடுத்தா அதே சட்டம் தான் இதிலே இருக்குது ஒலாக்கியும் ஆகிதுக்கும்னு சொல்லி கொடுத்தன்ல அந்த சட்டம் தான் இதிலே இருக்குது சரியா பிமா அக்கத்துமுள் ஐமான ஃபகஃபாரத்துஹு ஃபகஃபாரத்துஹு இந்த ஹூவை வந்து ஒரு ஆறு அலிஃப் அஞ்சு அலிஃப் நீட்டிக்கிறேங்க கடா பேசு வந்திருக்கு அதுக்கு மேலே சின்ன மது வந்திருக்கு அஞ்சு அலிஃப் நீட்டிக்கிறேங்க ஃபகஃபாரத்துஹு இத்து ஆமு அஷரதி இத்து ஆமு அஷரதி மசாக்கீன மசாக்கீன மின் ஔசத்தி மா துத்து இமோன மா துத்து இமோன அஹ்லீக்கும் அஹ்லீக்கும் ஔ கிஸ்வத்துஹும் ஔ கிஸ்வத்துஹும் ஔ ஔ தஹரீரு ஔ தஹரீரு ரகபத்தின் ரகபத்தின்
இந்த இடத்துல நிப்பாட்டுறதா இருந்தால் ரக்காபா அப்படின்னு நிப்பாட்டிக்கிடலாம். கடைசி வரக்கூடிய இந்த மர்பூத்தான குண்டு தேய ஹேயா மாற்றி சுக்குன்னு வச்சு ரக்காபா அப்படின்னு நிப்பாட்டிக்கிடலாம். சேர்த்து ஓதுறா இருந்தால் ரக்கபத்தின் அப்படின்னு சேர்த்து ஓதிக்கிடலாம். ஃப மல்லம் ஃப மல்லம்னு ஓதக்கூடாது. ஃப மல்லம் யஜிது யஜிது ஃப சியாமு சலாசதி அய்யாமின் ஃப சியாமு சலாசதி அய்யாமின் அல்லது சலாசத்தி ஐயாம் அப்படின்னு நிப்பாட்டிக்கலாம். வக்ஃபுனுடைய அடையாளம் வக்ஃபு ஜாயிஸுடைய ஜீம் வந்திருக்கு, சின்ன ஜீம் இங்கே பாருங்கள். அதனால் இங்கே நிப்பாட்டியும் ஒதுக்கலாம், நிப்பாட்டாமல் சேர்த்தும் ஒதுக்கலாம். சலாசத்தி ஐயாம் அப்படின்னு நிப்பாட்டிக்கிறேங்க. தாலிக்க கஃபாரத்து ஐமானிக்கும், தாலிக்க கஃபாரத்து ஐமானிக்கும். இதா ஹலஃப்தும் இதா ஹலஃப்தும் வஹ்ஃபது வஹ்ஃபது. இந்த லோவை ஒரு அஞ்சலிஃப் நீட்டிக்கிறீங்க, சின்ன மது வந்திருக்கு, வாவுக்கு சுக்குன் பெற்று வந்திருக்கு. அதனால் வஹ்ஃபது அப்படின்னு ஓதிக்கிறீங்க, வாஹ்ஃபலுன்னு ஓதிடாதீங்க, தவறுது. ஐமானக்கும் ஐமானக்கும் கதாலிக்க கதாலிக்க யுபய்யினுல்லாஹு யுபய்யினுல்லாஹு லக்கும் ஆயாத்திஹி லக்கும் ஆயாத்திஹி ல அல்லக்கும் ல அல்லக்கும் தஷ்குரூன அப்படின்றிருக்கு. ஹத்துமுலாயா ஆயத்தினுடைய முடிவில் நிப்பாட்டும் போது தஷ்குரூன் நிப்பாட்டிக்கிறேங்க. லக்கும் ல அல்லக்கும் ல அல்லக்கும் தஷ்குரூன். சரியா, இப்போ வாக்கியங்களை எழுத்துக்களை பார்த்தாச்சு, சரளமாக ஒரு தடவை சொல்லி தந்துக்கிறேன், கவனமாக பார்த்து ஓதிக்கிறேங்க. لا يؤاخذكم الله باللغو في أيمانكم ولكن يؤاخذكم بما عقدتم الأيمان فكفارته إطعام عشرة مساكين من أوسط ما تطعمون ما تطعمون أهليكم أو كسوتهم أو تحرير رقبة فمن لم يجد فصيام ثلاثة أيام ذلك كفارة أيمانكم إذا حلفتم واحفظوا أيمانكم كذلك يبين الله لكم آياته لعلكم تشكرون. صدق الله العظيم.